ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கல்யாண வீட்டில் சர்வ் பண்ணக்கூடிய கேசரி மாதிரியே ரொம்பவும் ஸ்வீட்டாகவும் அதே சமயம் ஆறுனதுக்கு அப்புறமும் கெட்டி ஆகாமல் எப்படி சாஃப்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். அதில் நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து வறுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ஆறுனதுக்கப்புறமா அந்த ஒரு மொறுமொறுன்னு கிறிஸ்பினஸ் வந்துடும். இப்போ முந்திரி பருப்பு வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு, முந்திரி பருப்பு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதிலே நம்ம திராட்சையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். காய்ச்சி நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக அதில் இருக்கிற அதே நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் ரவாவை ஃப்ரை பண்ணிக்கிறேன். ரவா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். அந்த நெய்யிலேயே நல்லா ஃப்ரை ஆனதாக நமக்கு வந்து கட்டி இல்லாமல் கேசரி வந்து நல்லா வரும். ரவா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண ரவாவை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி வந்து கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா ரவை ஆட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதி வந்துட்டு இப்போ நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், அதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆரஞ்சு கலர் இல்லாட்டி ரெட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பீட் ஸ்பீடாக கிண்டுங்க, அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். போதும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வைக்கலாம். அப்போ வந்து நல்லா வெந்து வரும். 2 மினிட்ஸ் ஆகட்டும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் ரவா வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரவா வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் கூட கட்டி எதுவுமே இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் ரவா ஆட் பண்ணோம். 1 கப் ரவைக்கு 1.5 கப் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்க சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகரை நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு சுகரை நல்லா ஃபாஸ்ட்டாக கிண்டி எடுக்கலாம். அப்போ வந்து சுகர் நல்லா மெல்ட் ஆகி ரவா கூட ஈஸியாக மிங்கிள் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, 2 ஏலக்காவை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வருது. அவ்வளோதாங்க, நம்ம கேசரி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த கேசரி ஆறுனதுக்கு அப்புறமும் இப்போ எப்படி சாஃப்டாகவே இருக்கோ அதே சாஃப்ட்னஸோடையே இருக்கும், கெட்டி ஆகவே ஆகாது. நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மொபைல்ஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.